வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5, 1, 3, 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி, தென் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன் கொடுத்துறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ரிலேஷன்ஸாக இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஃபங்க்ஷனாக இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி ரிலேஷனாக இருக்கும். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு. சரி, ஏற்கனவே அப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த ரிலேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -5, 1, 3, Bன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம ஏரோ டயக்ராம் போட்டோம்னா டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏரோ டயக்ராம் போட்டு தான் செய்யணுங்கிறது இல்லை. ஸோ ஏரோ டயக்ராம் போட்டோம்னா நமக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும் அதை வந்து ஃபங்க்ஷனாக இருக்குதா இல்லையான்னு. ஸோ ரெண்டு செட் எக்ஸுங்கிற செட்டும் ஒய்ங்கிற செட்டும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸ் ஒய் எக்ஸுங்கிற செட்டில் என்னெல்லாம் இருக்குது, -5, 1, 1, 3, 4. ஒய்ங்கிற செட்டில் என்ன இருக்குது, ஏபிசி. இப்போ மேப்பிங் போட்டுடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். -5 வந்து ஏக்கு மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ -5, A அண்ட் 1 வந்து ஏக்கு மேப் ஆகுது. ஓகே, அண்ட் 3 வந்து பிக்கு மேப் ஆகுது. சரி, இப்போ பாருங்கள் இதில் 4ங்கிற எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் 4ங்கிற எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இமேஜே இல்லை. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அஷ்யூம் பண்ணிக்கிங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் பஸ்ஸு அஷ்யூம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பஸ்ஸு வந்து மேப்பிங், அதாவது பஸ்ஸில் ஆட்கள் ஏறாமல் இருக்கலாம், பட் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் பஸ் ஏறாமல் இருக்கக்கூடாது. ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே பஸ்ஸில் ஏறலாம், இது ஓகே பாசிபிள் தான். ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே பஸ்ஸில் ஏறலாம், அது பாசிபிள். பட் இங்கே ஸ்டூடெண்ட் பஸ் ஏறாமல் இருந்தாங்கன்னா அது ஃபங்க்ஷனாக இருக்காது நான் சொல்லிக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறங்கிறது புரியும். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட் வந்து மேப்பிங் நடக்காமல் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனாக இருக்காது. டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். யூனிக் இமேஜ்னு எனக்கு ஒரே ஒரு இமேஜ், -5 ஏங்கிற இமேஜ் மட்டும்தான் இருக்குது. 1க்கு ஏங்கிற இமேஜ் மட்டும்தான் இருக்குது, 3க்கு பிங்கிற இமேஜ் மட்டும்தான் இருக்குது, 4க்கு இமேஜே இல்லை. அதனால் இது என்ன எதில் வராது, இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். ஸோ த எலமெண்ட் 4 இன் எக்ஸ் டஸ் நாட் ஹாவ் இமேஜ் இன் ஒய், தஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன் இல்லைங்கிற ரீசனோடு நம்ம எழுதும். சரி, ஏன்னா ஸோ ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் முடித்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன், R2 = -5, B, 1, B, 3, A, 4, Cன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏன்னா இதை நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டலாம். ஸோ இது வந்து எக்ஸுங்கிற செட்டு, இது ஒய்ங்கிற செட்டு. எக்ஸுங்கிற செட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு, -5, 1, 3, 4 இருக்குது. ஒய்ங்கிற செட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஏபிசி இருக்குது. சரியா, இப்போ எப்படி மேப்பிங் போட்டிருக்காங்க பாருங்கன்னா, R2 -5 வந்து எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு மேப் ஆகுது. சரியா, அடுத்தது 1 பிக்கு மேப் ஆகுது. சரி, 3 வந்து ஏக்கு மேப் ஆகுது. ஸோ 3 A மேப் ஆகுது, 4 வந்து சிக்கு மேப் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸலுக்கு எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங் நடந்துருச்சு, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டும் பஸ் ஏறிட்டாங்க. சரியாக்கண்ண, அப்புறம் என்ன பார்க்கணும், ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு பஸ்ஸில் ஏற மாதிரி மேப்பிங் நடந்திருக்கான்னு பாருங்கள். அதாவது ஒரே எலமெண்ட் ரெண்டு இமேஜ் வச்சுருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி எதுவுமே கிடையாது, ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே பஸ்ஸில் ஏறலாம் அது ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டு ரெண்டு பஸ்ஸில் ஏற முடியாது, அந்த மாதிரி மேப்பிங் நடந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. -5, 1 ரெண்டுக்கு ஒரே இமேஜ் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3க்கு ஒரே ஒரு இமேஜ், 4க்கு ஒரே ஒரு இமேஜ். ஸோ எல்லாமே எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஃபங்க்ஷனுக்கான எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஹாஸ் யூனிக் இமேஜ் இன் ஒய், தஃபோர் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். சரியாக்கண்ணா, நெக்ஸ்ட் வீக் மூவ் ஆன் டு த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். R3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கண்ணா, R3 வந்து -5, A, 1, A, 3, B, 4, C, 1, Bன்னு கொடுத்துருக்காங்களாக்கண்ணே. இப்போ இதை நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டுடலாம்.
So first set x set y set. Now x set la -5, -5, 1, 3, 4 y set la a b c. Now the mapping eppadi kuduthirukanga paarkana -5 vandu a ku map aagudhu solirukanga. So -5 vandu a ku map aagudhu, 1 a ku map aagudhu, okay. 3 vandu b ku map aagudhu, seri. 4 vandu c ku map aagudhu, okay. Adukapra enna irukudhu paarenga, 1 vandu b ku map aagudhu solirukanga. So 1 vandu a ku map aagudhu, b ku map aagudhu, okay va. Appadina enna arthangana, oru student rendu bus la yerra maari irukudhu. One student rent bus ஏற முடியுமா? முடியாது. So it is not possible. அந்த மா வந்துச்சுனா it does not represent a function னா சொல்லிருக்கேன். அதாவது ஒரு எலமெண்ட்க்கு ரெண்டு இமேஜ் இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுனா அது function கிடையாது. So the element 1 has two images in Y. One has two images in Y. Therefore, it is not a function.